Hi viewers, welcome to Kyle Kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு கேக் ரெசிபி தான் பார்க்க போறோம். இந்த கேக்ல வாழைப்பழம் அப்புறம் வால்நட் சேர்த்து நான் பண்ணிருக்கேன். வாழைப்பழம் சேர்க்கிறதுனால இந்த கேக் நல்ல சாஃப்ட்டா இருக்கும். கேக்கோட சேர்த்து இந்த வால்நட்டையும் சாப்பிடும்போது நல்ல கிரன்ச்சியாவும் இருக்கும். இந்த சூப்பரான கேக் ரெசிபியை எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க. கேக் பண்றதுக்கு 3 பச்சை வாழைப்பழம் எடுத்து வச்சிருக்கேன். காய் மாதிரி இல்லாம நல்ல பழுத்த வாழைப்பழமா எடுத்துக்கோங்க. பச்சை வாழைப்பழம் கொஞ்சம் பெருசாக இருக்கும். சின்னதாக இருந்துச்சுன்னா 6 பழம் எடுத்துக்கலாம். உங்களுக்கு விருப்பமான பூவன் பழம், கோழிக்கூடு இந்த மாதிரி எந்த பழம் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பழத்தில் உள்ள தோலை மட்டும் எடுத்துட்டு ஒரு பவுலில் போட்டுக்கிறேன். இப்போ இந்த பழங்களை நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கு நான் ஒரு ஃபோர்க் வச்சு இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுக்கிறேன். மிக்சியில் போட்டு அரைச்சிடாதீங்க, ரொம்ப தண்ணி ஆகிரும். இந்த மாதிரி ஃபோர்க் வச்சு மேஷ் பண்ணும்போது ரொம்ப மசியாமல் லேசாக பழங்களும் தெரிகிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கேக் சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எந்த அளவுக்கு மசிஞ்சு வந்திருக்குன்னு பாருங்கள். பழங்கள் லேசாக 1-2 இருக்க தான் செய்யுது. இப்போ இதில் அரைக்கப் அளவுக்கு சீனி சேர்த்துக்கணும். சீனியை நான் அரைச்சி சேர்க்கலாம், முழுசாக தான் அப்படியே போட்டிருக்கேன். அடுத்தது 1/2 கப் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கணும். ஏதாவது ஒரு ஃப்ளேவர்லெஸ் ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது 1 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கணும். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த பழம், சீனி அப்புறம் ஆயில் இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடணும். இந்த டைமில் நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன், நான் அதை முதல்லையே சொல்லிடுறேன். இந்த டைமில் ஒரு முட்டை சேர்த்துக்கணும், பட் நான் அதை மறந்துட்டேன். மாவு சேர்த்த பிறகு தான் நினைவு வந்து சேர்த்தேன். ஸோ நீங்கள் இதோடையே ஒரு முட்டையும் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. அடுத்து ஒரு ஸ்ட்ரெயினரில் 1 கப் அளவுக்கு மைதா மாவு, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, இனிப்பு தூக்கலாக தெரியறதுக்காக 1/4 டீஸ்பூன்லையும் பாதி அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே இந்த வாழைப்பழ கலவையில் சலிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாவை ஒரு ஸ்பேச்சுலா வச்சு கலந்து விட்டுக்கணும். நான் முதல்லையே சொன்ன மாதிரி எனக்கு இந்த டைமில் தான் நான் முட்டை சேர்க்காதது நினைவுக்கு வந்துச்சு. ஸோ இந்த முட்டையை மட்டும் ஒரு ஓரமாக ஊற்றிட்டு ஒரு ஃபோர்க் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். நாம் அதிகமாக முட்டை சேர்க்காதனால ரொம்ப பெருசாக முட்டை வாடையும் இந்த கேக்கில் இருக்காது. இப்போ இந்த ஸ்பேச்சுலா வச்சு எப்போதும் போல கலந்து விட்டுக்கலாம். மாவு சேர்த்த பிறகு ரொம்ப அதிகமாக மிக்ஸ் பண்ணிடக்கூடாது. ஓவர் மிக்ஸ் பண்ணிங்கன்னா கேக் ஹார்டாயிரும். கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் 1/4 கப் அளவுக்கு வால்நட் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் முந்திரி பருப்பு போட்டால் கூட நல்லாயிருக்கும். நட்ஸ் எதுவுமே இல்லாமல் பிளெயினாக கூட பண்ணலாம். இப்போ கேக் பண்ணுறதுக்கு பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. நான் இந்த மாதிரி கேக் ட்ரேயில் பட்டர் பேப்பர் போட்டு வச்சுருக்கேன். அதுக்கு மேலே ஆயிலும் க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதில் இந்த கேக் பட்டரை ஊற்றிக்கோங்க. இப்போ நான் இதை ஓவனில் வச்சு தான் பேக் பண்ணி எடுக்க போகிறேன். ஓவன் இல்லாமையும் பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் ஸ்டாண்ட் போட்டு நல்லா சூடேறின பிறகு இந்த கேக் ட்ரேயை வச்சுருங்க. அப்புறம் ஸ்லோ ஃபயரில் வச்சு 1/2 மணி நேரம் பேக் பண்ணி எடுக்கணும். இப்போ இந்த ட்ரேயை டேப் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த டைம்லேயே நான் ஓவனை ப்ரீஹீட் பண்ணிட்டேன். 200 டிகிரி ஹீட்டில் 40 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்துக்கணும். சரியாக 40 நிமிஷத்தில் கேக் ரொம்ப சூப்பராக பேக் ஆகி வந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு ஸ்கியூவரை போயிட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எதுவுமே ஒட்டாமல் வந்திருக்கு. இப்போ இந்த கேக்கை நம்ம ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பனானா வால்நட் கேக் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள். அவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது. இதே மாதிரி நீங்கள் வீட் ஃப்ளோரில் கூட பண்ணிக்கலாம். பிரேக்ஃபாஸ்ட் இல்லைனா ஸ்நாக்ஸாக வச்சு சாப்பிடும்போது நல்ல ஃபில்லிங்காக இருக்கும். ஓவன் இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. நான் சொன்ன மாதிரி பாத்திரத்தில் வச்சு பேக் பண்ணி எடுத்துருங்க. அதுவும் இதே மாதிரி டேஸ்ட்டில் வரும். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் மை வீடியோஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.